வணக்கம். நம்ம ஊர் சமையல். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. நம்ம ஊர் சமையல் சேனல் ஆரம்பிச்சு 2 வருஷம் முடிஞ்சிட்டுங்கிறத நான் உங்ககிட்ட தெரியப்படுத்துறேன். நம்ம சேனல் 2500+ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இப்போ அடைஞ்சிருக்கோங்கிறதையும் நான் உங்ககிட்ட தெரியப்படுத்துறேன். 1 கோடி ரொம்பவே சந்தோஷம். உங்க எல்லாருடைய ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு வெதர் ரொம்பவே நல்லா இருக்கு. +6 டிகிரி காமிக்குது. பார்த்தீங்கன்னா வாக்வே எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்னோலாம் போய் நல்லா இருக்குது. மித்த இடங்களில் மட்டும் புல்லு செடியெலாம் இருக்குல்ல அந்த இடங்களில் வந்து ஸ்னோ இருக்குது. இன்னைக்கு சன்லைட் ரொம்பவே நல்லா இருக்குது, நல்ல வெளிச்சமாக இருக்குது. பார்க்குறதுக்கு எங்களுக்கு சம்மர் வரப்போகுதுங்கிற ஃபீலிங் இருக்குது. எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. இந்த அவுட் சைட் வெதரை உங்கள்கிட்ட காமிச்சிக்கிட்டே நடந்துக்கிட்டே கொஞ்சம் உங்கள்கிட்ட பேசலாம் அப்படின்னு தோணுச்சு. அதுக்காக தான் இந்த வீடியோ. இதில் வந்து நம்ம வந்து எதுவும் சமைச்சு காமிக்கலை. இப்போ வந்து என்ன நான் பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம சேனல் வந்து 2 வருஷம் வந்து நம்ம வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம். 540க்கு மேலே வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். இப்போ வந்து நமக்கு 2500 சப்ஸ்கிரைபர் இருக்குது. இது நமக்கு ஓகே, நான் ஹாப்பி தான். அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது? ஆனால் உள் மனசில் உண்மையை சொல்லப்போனா ஒரு கேள்விக்குறி வரும்ல, என்னம்மா பண்ணி வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி. 2 வருஷம் ஒர்க் பண்ற, 500க்கு மேல வீடியோ போட்டிருக்க, அந்த அளவுக்கு உனக்கு வந்து க்ரோத் இல்லையே அப்படின்னா வந்து எல்லாரும் சொல்றாங்க. ஏன் உள் மனசுலயே வந்து அந்த மாதிரி கேள்வி அடிக்கடி வந்திருக்கு. நானும் நெட்டை போட்டு நோண்டி எடுத்து நம்ம வந்து எங்க மிஸ்டேக் பண்றோம், என்ன பண்றோம் அப்படின்னு நானும் தேடி தேடி பார்த்து தலைவலிதான் வருது. முடியல. இதுக்கு மேல எப்படி வந்து வீடியோஸ் பண்றது, என்ன பண்றதுங்கிறது எனக்கு வந்து அந்த அளவுக்கு ஐடியா எதுவும் கிடைக்கல. அதனால கடைசியா உங்ககிட்டயே கேட்டுடலாம் அப்படிங்காக தான் இந்த வீடியோவே போடுறேன். உண்மையை சொல்லப்போ நான் வந்து உங்கள்கிட்ட தான் கேட்குறேன். நீங்கள் வந்து ஏதாவது ஐடியாஸ் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பண்ணுற வீடியோஸில் ஏதாவது தவறு இருந்தாலும் அதை நீங்கள் வந்து கமெண்டில் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். இதுக்கு மேலே நம்ம வந்து எந்த மாதிரி கண்டென்ட் போடலாம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்தாலோ அல்லது இந்த மாதிரி பேசுங்க, இந்த மாதிரி எழுதுங்க, இந்த மாதிரி டைட்டில் வைங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன ஐடியாஸ் இருந்தாலும் கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். அது கண்டிப்பாக எனக்கு யூஸ்ஃபுல்லாகும். நம்ம சேனலில் ஆடெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வந்து எல்லாத்துக்கும் எலிஜிபிள் ஆகிட்டோம். ஆனால் நமக்கு வந்து இன்னும் மணி எதுவும் வீட்டுக்குள்ள வந்து நமக்கு வரலை. அதுக்கு காரணம் வந்து மினிமம் $100 வந்தால் தான் ஃபர்ஸ்ட் பேமெண்ட் அவங்க வந்து அனுப்புவாங்க. நம்ம இன்னும் $100 கூட ஏர்ன் பண்ணலாம். அது ஒன்றும் இல்லை, கீழே போட்டு. அதனால தான் நமக்கு இன்னும் வரலங்கிறதே நான் உங்கள்கிட்ட தெரியப்படுத்திக்கிட்டேன். நேரம் இருக்கும்போது கண்டிப்பாக எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட நல்ல விதமான அறிவுரைக்காக நான் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கேன். முக்கியமான ஒன்று சொல்லிக்கிட விரும்புகிறேன். சரி, ஏதோ கருத்து சொல்றேன்னு சொன்னீங்களே, அதையாவது சொல்லுங்க கேப்போம். மை கருத்து, வாட் இஸ் ஐம் சேயிங். புதுசா யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறவங்க என்னடா இவங்க 500 வீடியோங்கிறாங்க, 2000 சப்ஸ்கிரைபர் தான் வந்திருக்குங்க, 2 வருஷம் பண்றாங்க, ஐயா இது சரிப்பட்டு வராதோ அப்படின்னு நீங்க வந்து நினைச்சிடாண்டா. உங்களோட கண்டென்ட்டுக்கும் உங்களோட உழைப்புக்கும் கண்டிப்பா பலன் கிடைக்கும். நம்பி நீங்க பண்ணுங்க. இன்னைக்கு இல்லாட்டாலும் என்னைக்கும் உங்களுக்கு பலன் கிடைக்கும். நான் ஒருத்தி கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுறதுனால எல்லாருமே நமக்கும் ஸ்லோவாயிருமோ அப்படின்னு நினைக்காதீங்க. நிறைய பேர் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து வெற்றி பெற்று வர்றாங்க. யூடியூப்பில் இந்தியாவில் மட்டும் இல்லை உலகத்தில் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. நல்ல விதமாக யூடியூப்பை பயன்படுத்தி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உள்ளதை நீங்கள் எந்த காப்பிரைட் இல்லாமல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வின் பண்ணுவீங்க. மெயினாக நமக்கு பிடிச்ச வேலையை அல்லது நம்ம திறமையை காமிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு மேடை தான் யூடியூப் சேனல். இதை வந்து நல்ல விதமாக பயன்படுத்துங்க. ரொம்ப நன்றி. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.